அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுற்றுப்பாட்டிகளுக்காக நடைபெறவுள்ள ஏலத்துக்கு முன்பாகவே ட்ரேடிங் விண்டோ மூலமாக வீரர்களை பரிமாற்றிக் கொள்ளுகின்ற அந்த நடைமுறையானது எவ்வாறு பார்த்தாலும் இந்த அக்டோபர் மாத கடைசிலேயோ அல்லது நவம்பர் மாத ஆரம்ப கால பகுதிகளிலோ இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது அதற்காகவே தற்பொழுது சிஎஸ் கணியினர் ஒரு சில வியூகங்களினை தற்பொழுதே கையாண்டு வருகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன இருப்பினும் அந்த தகவல்கள் இன்று வரை உத்தியோகபூர்வமாக கிடைக்கப்பெறவில்லை என்பதனையும் நாம் இந்த இட குறிப்பிட வேண்டிய ஒரு தேவை காணப்பட்டது அணியினுடைய கணிப்பிலே அவர்கள் குஜராத் டைட்டன்ஸ் அணியிடம் இருந்து ஒரு மிக முக்கியமான இந்திய சகலத்துறை வீரரை இந்த ரேடிங் மூலமாக முயற்சிகளில் ஈடுபடுவதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியானவர்கள் குஜராத் டைட்டன்ஸ் அணியிலே காணப்பெற்ற மிக முக்கியமான இந்திய சகலத்துறை வீரரான விஜய் சங்கர் அவர்களை ரேடிங் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடப் போகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் வலுப்படுத்தப்படுகின்றன ஏன் சி கணினர் இந்த நகர்வினை மேற்கொள்கின்றார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய மிக முக்கியமான இந்திய துருப்பாட்டு வீரராக காணப்பட்ட ராயுடு அவர்கள் தற்பொழுது ஓய்வு பெற்றிருப்பதன் கார் அந்த இடத்திற்கு ஒரு வீரரை பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு தேவை இருப்பதன் காரணமாக இந்த விஜய் சங்கர் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு மத்திய வரிசை துற்பாட்ட வீரராக கடந்த வருடம் அதே போன்று இந்த வருடமும் மிகச்சிறந்த பொறுபர்களை வெளிப்படுத்தி இருப்பதன் காரணமாக அவர் மிக சிறப்பாக இந்த இடத்திற்கு பொருந்துவார் என்பதன் அடிப்படையிலே சிஎஸ்கே அணியினர் இந்த நகர்வினை மேற்கொள்ளப் போகின்றார்கள் இந்த நகர்விற்கு குஜராத் டைட்டன்ஸ் அணியினர் அவர்களை வழங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமையுமா என்பது இன்னொரு பக்கம் ஒரு கேள்விக்குறியாக காணப்பட்டாலும் ஒரு சில அவரை வழங்குவதற்கு இந்த குஜராத் டைட்டன்ஸ் அணியினர் அமைச்சர் விருப்பம் தெரிவிக்கின்ற சந்தர்ப்பத்தில் கூட அவர்கள் ஒரு சில வேளை சிஎஸ் கணியிலிருந்து ஒரு சில வீரர்களை ரேடிங் பின்ற மூலமாக பெற்றுக்கொள்வதற்குரிய நகர்வுகளை கூட அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும் எவ்வாறு பார்த்தாலும் இது கைகூடுவதற்குரிய வாய்ப்புகள் மிக குறைவான வாய்ப்புகள் கொண்டமைந்ததாகவே காணப்பட்டாலும் ஒரு சில வேலை இந்த நகர்வுகள் கூட வெற்றி அளிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும் இதன் அடிப்படையில் சிஎஸ் கணியினுடைய இந்த நகர்வு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறதா என்பது தொடர்பாகவும் மற்றும் விஜய் சங்கர் அவர்கள் சிஎஸ்கே அணிக்கு பொருத்தமான வீரராக அமைவாரா என்பது தொடர்பாக வும்ும் தங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் செக்ஷன் தெரிவித்துக் கொள்ளுங்க மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்